ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஜா சூப்பர் கிச்சன் இந்த வீடியோவில் தச்சி மம்மோ அதாவது தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரே சாப்பாடுனா அது தயிர் சாதம் தான் அந்த தயிர் சாதத்து கூட ஃப்ரூட்ஸும் நட்ஸும் சேர்ந்து க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் தயிர் சாதம் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் பச்சரிசி வந்துட்டு எந்த கப்பில் வேணால் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் பச்சரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்த கப்பில் பச்சரிசியை வந்து மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் த்ரீ கப் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கலாம் இப்போ இது குக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா எடுத்துக்கோங்க நல்லா கொலைஞ்ச மாதிரி இருந்தால் தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பாயில் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த சாதத்து கூட ரெண்டு கப் அளவுக்கு நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அந்தளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அது கூட ஒரு கப் அளவுக்கு மாதுளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தென் கடுகு உளுந்து பருப்பு போட்டு அது நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நல்லா வெட்டி எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் திராட்சையும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கர்ட் ரைஸ் கூட இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் இந்த தயிர் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க அடிக்கடி இதை செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தயிர் சாதம் ரெடி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஜா சூப்பர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்